ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான, அதுவும் நல்லா டவுனை ஒட்டி அருமையான 2 ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஏக்கர் கரெக்டாக ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை, எல்லாத்துக்குமே தெரியும். பெருந்துறையிலிருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருங்க, சென்னிமலையிலிருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரு. இப்படி உலகபுறம் எங்கேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, மண் தடம் நல்லா 30 அடி மண் தடங்க. கட்ரோடு தார் ரோட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு இந்த சாலிடாக இந்த தடை வருதுங்க. சுற்றி எல்லாமே வீடுகள் இருக்குது. ஃப்யூச்சரில் இது வந்து தார் ரோடு ஆனாலும் ஆகலாம், பட் இப்போ இருக்க பொசிஷன் உங்களுக்கு மண் ரோடு தான், நல்லா 30 அடி நல்லா அகலமாகவே இருக்குது. நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க இந்த தோட்டம் நல்லா பர்ஃபெக்டாக. 2 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது. உள்ளே தண்ணி வசதி எப்படி இருக்கிறது எல்லாமே உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. பேசிட்டு இருக்கிறதாங்க அந்த தோட்டம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் பின்னாடி போய் பார்த்தா அந்த கிணத்தையும் உங்களுக்கு கட்டுறேன். கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு தான். இந்த காட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேருக்கு கூட்டுங்க, இந்த காட்டையும் சேர்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா அது நீட்டாக நல்லா ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து எல்லாம் வந்துருது. முறையும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாளுங்கிறது நம்ம கேரண்டியாக கிடைக்குது. எல்லாம் வயல் வயலாக பாய்ச்சிக்கிறாங்க. தென்னை மரம் ஒரு 100 தென்னை மரம் இருக்குதுங்க. வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 லட்சரூபா கேரண்டட் இன்கமாக பார்க்கலாம். பின்னாடி அது போக உங்களுக்கு வந்து ஒரு எம்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு வயல் கிடைக்குது. அதில் நம்ம தென்னை மரம் வைக்கிறனால பிளான் பண்ணலாங்க. மெயினாக அந்த தோட்டம் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சைட்டெல்லாம் அப்போயே போட்டு அப்படியே விட்டாங்க. ஸோ கம்பெனிஸ் எல்லாம் 2-3 ஆயிருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு 2-3 கோடிக்கு மேலேயே போகுது. அதை வச்சு சொல்லும் போது இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்னு தான் சொல்லலாம். ஸோ வீடியோ கடைசியில் இதனோட ப்ரைஸ் என்னென்னு கேட்குறேன். கிணறு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்துட்டுருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க. மொத்தம் 3 பேருக்கு கூட்டுங்க. தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. கிணறு கட்டுறக்காக பாம்பேரி எல்லாமே வெட்டி விட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பாம்பேரி கட்டுறக்கு ரெடியாக இருக்காங்க. இதுக்கு தனியாக ஃப்ரீயே 5 HP சர்வீஸ் எல்லாமே வந்துடுதுங்க. தோட்டத்தோட மொத்த அமைப்புமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அருமையான ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. காப்பு பெருசாக இல்லை, ஆனால் பட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா சூப்பரான காப்பு கொண்டு வரலாம். கிணறுமே வந்து பார்த்துருப்பீங்க, கூட்டு கிணறு தான், காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக 8 அடி தடம் தனியாக பங்கி போட்டிருக்காங்க. முன்னாடியே காட்டுக்குள்ளே வந்து வர மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. தனியாக தான் வந்துக்கணும் அந்த தடத்துக்குமே இருக்கிற பங்குக்காரர்கள். நம்ம இதை ஒதுக்கி விட்டு நீங்கள் தனியாக ஒரு போர் போட்டிங்கனாலுமே இந்த இடத்துலலாம் தண்ணி ஆகுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அட்வென்ச்சராக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றியுமே இல்லை வீடுகள்லாம் இருக்குது. ஃபியூச்சரில் தார் ரோடு ஆச்சுன்னா ஒரு நல்ல வேல்யூஷனுக்கு போகணும் சொல்லாங்க. இதனுடைய மொத்த அப்படியே அதனுடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் 45 லட்சரூபா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மெயின்லேலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 கோடிக்கு மேலே போயிடுச்சுங்க. இது அப்படி அந்த மெயின் ரோட்டிலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். ஸோ எல்லாமே இருக்குங்க. பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள். நல்ல ரேட்டுக்கு முடிச்சுட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.